வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, புளி ஒரு கப்பு, அதாவது லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. தக்காளி ஒரு நாலு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன், நீங்கள் அரைஞ்சு கூட போடலாம். வடவம் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு ரெண்டு கப்பு, துவரம்பருப்பு ஒரு முக்கா கப் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், வெங்காயம் அதாவது உருண்டைக்கு முருங்கைக்காய் ஒன்று ஆட் பண்ணுறேன். சோம்பு வந்து இந்த இதோடு அரைக்கிறதுக்கு, வாங்க பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், வடவம் தாளிக்கிறதுக்கு போட்டுறேன். வடவம் பொரிஞ்சிச்சு, முருங்கைக்காய் போட்டோம், தக்காளி விட்டுவோம், அரைச்சி பேஸ்ட் வச்சோம், எடுத்து வச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுருவோம். புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை விட்டுருவோம். உப்பு தேவையானது போட்டுருவோம். வடைக்கு உருண்டைக்கு அரைக்கே போட்டு வச்சுருக்கேன், அதோட 2 சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா 2-3 கொதி வரட்டும், முருங்கைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, சாரி உருண்டைக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இருக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கல, அதை போட்டுருங்க. தேங்காய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. தேங்காய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு உருண்டை உருட்டணும். சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டை உருட்டி வச்சாச்சு, குழம்பு கொதிக்கிட்டோம். போடும்போது உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை போட்டுடலாம். போட்டு மெதுவாக போடுங்க, கிண்டி விட்டுறாதீங்க. போட்டாச்சு, மூடிடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருவோம். குழம்புல போடுறதுக்கு தேங்காய் போட்டுருவோம். போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும், அமுத்திடலாம். சூடான சுவையான உருண்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட நிறை குறைகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.